மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் சொன்னால் அம்மா அப்பா ஆசிரியர் அதற்கடுத்து தெய்வம். மாதாவுக்கும் பிதாவுக்கும் நம்ம எல்லாருமே வந்து தினமும் அம்மா அப்பாவை பார்க்குறோம், பிடிக்கிறோம், கும்பிட்றோம், அவங்களுக்கு உண்டாயான பணிவிடைகள் செய்கிறோம், இன்னி வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம பள்ளி முடிஞ்ச உடனே நம்ம இந்த பள்ளியை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்துடுது. அப்போ அவங்கள வந்து எங்கேயாவது பார்த்தா நம்ம கும்பிட்றோம், அவ்வளோதான், அல்லது ஒரு மரியாதை செலுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு நம்ம எதாவது செய்ய கடமைப்பட்டு, இப்போ ஒரு கலெக்டர் அவர்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவர் சொல்லுவார், அந்த கலெக்டருக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் சொல்லுவாங்க, அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டு, எப்படி வந்து ஈன்ற பொழுதில் பெருதுவாக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்கிறார்களோ அதே போகல என்னுடைய ஸ்டூடெண்ட் இவன், என்னுடைய ஸ்டூடெண்ட் டாக்டர், என்னுடைய ஸ்டூடெண்ட் கவிஞர், என்னுடைய இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த பெருமை எங்கிருந்து வருது? இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும் பொழுது நல்லா படிக்க மாட்டேன், ஆனால் சினிமா நிறையா பார்ப்பேன். சிவாஜி கணேசன் படம், ஒரு படத்தில் வந்து பாரதியார் வேஷம் போட்டு சிவாஜி கணேசன் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேலம் நாட்டிலம் பெண்கள் அந்த பாடலை வந்து ஒரு பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். வகுப்பில் படிக்கவே மாட்டேன், இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க. அப்போ துரை அண்ணான்னு சொல்லிட்டீங்க, தேவி டீச்சர் இருக்காங்க தெரியும் உங்களுக்கு, அவங்களுடைய அப்பா, அவர் அந்த கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு போது இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க. என்னை கொண்டு போய் கடைசி ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. முன்னாலே எல்லாமே நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்தவர் என்னை எழுப்பிவிட்டார். ஆசிரியருக்கு என்னடா அது, சுத்த மக்காச்ச. எழுப்பிவிட்டதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட கேட்ட கேள்வி, பாரதியாரோட பாடல் ஒன்று சொல்லுன்னு. பாரதியார் பாட்டு எங்களுக்கு அன்னைக்கு பாடல் புத்தகத்தில் இருக்க பாடம் வந்து, கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குலுங்கிட்ட கை கட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நன்மை அப்படிங்கிற ஒரு பாடல் தான் வந்து எங்கள் பாட புத்தகத்தில் இருந்தது. எல்லாருமே அதே தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் பண்ண மாட்டேன், பண்ணவே இல்லை. அவர் கேட்டிருந்தா டக்குன்னு எந்திரிச்சு ஒரு கம்பீரமான குரலில் சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த நான் கவிதையை சொன்னப்போ வந்திருந்த இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாராட்டிட்டு போனாங்க. துரை என்னால் நம்பவே முடியல, இது உண்மையாக நடந்த சம்பவம், பொய்யெல்லாம் இல்லை, இதே ஸ்கூலில் இந்த நடந்த சம்பவம். அதற்கப்புறம் தான் இவன் படிக்காட்டியும் பரவாயில்ல, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு என்னை கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி அவங்க கொடுத்த ஊக்கம் தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நின்று பேசிகிட்ருக்கேன். கவிஞர் ஐயா பேசும்போது நான் இங்கே நின்று நான் இங்கே இடத்துல உட்காந்துட்டு கேட்கும்பொழுது குழந்தைகிட்ட லேசாக சலசலப்பு இருந்தது, நான் கவனித்தேன். இதே சலசலப்பு நாங்கள் இந்த இடத்துல கீழே உட்காந்துருக்கும் போது நடந்தது. இந்த இடத்துல வாரியார் சுவாமிகள், சீர்காழி கோவிந்தராஜன், இன்னும் பல மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்து சொற்பொழிவு பண்ணும்போது அவங்க அருமை எங்களுக்கு தெரியல, உங்களை மாதிரி தான் உட்காந்து நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நினச்சி பார்த்தா அடாடா இவ்வளோ அருமையான வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு மனசு பதது. ஐயா அவ்வளோ அற்புதமான நிறைய விஷயங்களை சொன்னார். இது போன்ற வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது, இந்த பள்ளியை தவிர நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது, அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த பள்ளிங்கிறது வந்து ஒரு தெய்வீக அம்சம் கொண்டது. கல்வி, ஒழுக்கம், பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியும். நாங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே போகும்போது ஸ்கூல் பேரை சொல்கிறது கொஞ்சம் கூச்சப்படுவோம். காரணம் என்னென்னா, வர்றவங்களாம் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் ரெண்டு இடத்துல சொல்லிடுவாங்க. நம்மளது மட்டும்தான் தவத்தில் ராமானந்த அடிகளார் உயர்நிலை பள்ளி, அது என்னது, அது ஒரு வெளியேருந்து பார்க்குறோம். ஆனால் வெளியில் போய் நம்மளை விட மார்க் அதிகமாக வாங்கினவிட விட நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த பள்ளியில் படிச்சுட்டு போனால் நம்மளை விட அதிகமாக மார்க் வாங்கிட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளை விட நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான பள்ளியில் படிக்கிறீங்க. இந்த வயசு ஒன்றும் தெரியாது, இளமை பருவம், குழந்தைத்தனமான விளையாட்டுத்தனமான எண்ணங்கள் சிந்தனைகள் தான் இருக்கும். இதிலிருந்து நீங்கள் வந்து விடுபட்டு
மீண்டும் இந்த இடத்தையும் இந்த சூழ்நிலையும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று முன்னேறுவதற்குண்டான அத்தனை அடித்தளமும் இங்கே இருக்குது என்பதை நினைவில் கொண்டு படியுங்க படியுங்க படியுங்க. நன்றி, வணக்கம்.